ஹாய் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஆரி ஒர்க் ஸ்டிச்சஸில் பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணி எப்படிலாம் வந்துட்டு அதில் நம்ம லோடிங் கொடுக்கலாம் லோடிங் ஸ்டிச்சஸ் வந்து அதில் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் செவன் டைப்ஸில் வந்துட்டு பைப்பிங் த்ரெட்டில் எப்படி ஸ்டிச்சஸ் போடுறதுன்னு சொல்லித்தர போகிறேன் ஸோ வந்துட்டு இனிஷியலாக பைப்பிங் த்ரெட்டை வந்துட்டு நம்ம ஃபேப்ரிக்லையும் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த டிப்லேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி செயின் ஸ்டிச் ஒன்று போடணும் அப்புறம் ஒரு லாங் செயின் ஸ்டிச் அகெயின் அந்த லாங் செயின் ஸ்டிச்சை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி செயின் ஸ்டிச் ஸோ வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸோ ஷார்ட்டு லாங்கு ஷார்ட்டு அண்ட் அகெயின் ரிவர்ஸில் த்ரெட்டை கீழே கொண்டாந்துட்டு அகெயின் வந்துட்டு அந்த லாங் செயின் ஸ்டிச்சை வந்துட்டு நம்ம லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி செயின் ஸ்டிச் ஸோ இப்போ ஃபார்வேர்டில் வந்துட்டு நீடியில் எடுத்துகிட்டு போகணும் எடுத்துகிட்டு போய் ஒரு லாங் செயின் ஸ்டிச் அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி செயின் ஸ்டிச் ஸோ இதுதான் வந்துட்டு ஃபுல்லாக அந்த பைப்பிங் ஃபுல்லாக நம்ம பண்ண போகிற ப்ரொசீஜர் இதுதான் ஜஸ்ட்டு வந்து ஒரு லாங் செயின் ஸ்டிச் அதை லாக் பண்ணுறதுக்கு ஷார்ட் செயின் ஸ்டிச் அப்புறம் ரிவர்ஸில் த்ரெட்டை கொண்டாடணும் ஸோ அப்போ அந்த ரிவர்ஸில் த்ரெட்டை கொண்டாடுறப்ப ஒரு லாங் செயின் ஸ்டிச் வந்துடும் ஸோ அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி செயின் ஸ்டிச் இதே தான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸோ இதை வந்துட்டு நம்ம இப்படியே வந்துட்டு அந்த த்ரெட் ஃபுல்லாக அப்படியே லைட்டாக க்ராஸாக வரும் நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா டிப்பில் வந்துட்டு லைட்டாக க்ராஸாக தான் நம்ம எடுத்திருப்போம் ஸோ அதனால் அந்த டைப்பிங் ஃபுல்லாக இந்த மாதிரி கிராஸாக வந்து அந்த த்ரெட்டு வந்து வரும் பாருங்கள் லாங்கு ஷார்ட்டு ரிவர்ஸில் லாங் ஷார்ட்டு அகைன் ரிவர்ஸில் லாங்கு ஷார்ட்டு லாங் ஷார்ட் ஸோ அதே தான் ரொம்ப சிம்பிள் இதோட டிப்பில் வந்துட்டு எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இதோட அவுட்டர் லைனில் வந்துட்டு ரெண்டு சைட்லுமே வந்துட்டு செயின் ஸ்டிச் போடணும் பைப்பிங் த்ரெட் வந்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ இது வந்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ இல்லாமல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இனிஷியலாக ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் அதில் ஸ்டிச்சஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ கொஞ்சம் நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ இல்லாமலே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு செயின் ஸ்டிச்சு அதை அப்படியே க்ராஸாக எடுத்துகிட்டு போய் ரைட் சைடில் ஒரு செயின் ஸ்டிச்சு ஸோ ஜஸ்ட்டு சும்மா அதை நம்ம லாக் பண்ணி அதை நகராமல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறோம் ஸோ ரொம்ப சிம்பிள் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் சரி திரட்டு யூஸ் பண்ணி ஃபில்லிங்ஸ் கொடுக்குறேன் சேம் ப்ரொசீஜர் ஸோ நம்ம அங்கே கிரீன் கலர்ஸ் த்ரெட் வச்சு என்ன பண்ணமோ அதே தான் ஸோ லாங் செயின் ஒரு ஷார்ட்டு அகெயின் ரிவர்ஸில் லாங் அண்ட் ஷார்ட்டு ஸோ சேம் ப்ரொசீஜர் இந்த பைப்பிங்கில் வந்துட்டு நம்ம டபுள் கலர்ஸ் கொடுக்க போகிறோம் ஸோ சிங் ஃபஸ்ட்டு கலர் முடித்ததும் இந்த இடத்துல நாட் பண்ணிடலாம் ஸோ நாட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு த்ரெட்டு சும்மா இந்த மாதிரி இந்த மாதிரி டிஸ்டன்ஸில் எடுத்து நீடியில் வச்சு லாக் பண்ணி வச்சுருங்க ஸோ கீழே வந்துட்டு நமக்கு அடுத்த கலர் வந்து நம்ம லோட் பண்ணுறப்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் கீழே த்ரெட் அதுக்காக தான் ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு சேம் அதே தான் எங்கே விட்டோமோ அதே இடத்துல வந்துட்டு சேம் ப்ரொசீஜரில் இன்னொரு கலர் வந்துட்டு த்ரெட்டு லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வந்துட்டு லோட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸோ அகேன் அந்த த்ரெட்டை வந்துட்டு இந்த மை செயின் ஸ்டிச் போட்டு தூரமாக வந்துட்டு நீடில் வச்சு லாக் பண்ணி வச்சிடலாம் ஸோ அடுத்து இந்த த்ரெட்டை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு ஸோ எங்கே விட்டோமோ முடித்தோமோ அதே இடத்துல இருந்துட்டு அகெயின் இந்த த்ரெட்டை வந்துட்டு சேம் ப்ரொசீஜரில் லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த பைப்பிங்கில் சேம் சில்க் த்ரெட் அதே மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் தூரம் வரைக்கும் பண்ணிவிட்டு நம்ம வந்து நாட் போட வேண்டாம் இதுக்கு முன்னாடியில் பண்ணது பார்த்திங்கன்னா நாட் போட்டிருப்பேன் இதில் வந்து நாட் போட தேவையில்லை ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு நம்ம அப்படியே த்ரெட்டை வந்துட்டு கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டு செயின் ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி இன்னொரு நீடல் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஸோ கீழே வந்துட்டு நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அடுத்த த்ரெட் எடுத்து நம்ம லோட் பண்ணுறப்போ நெக்ஸ்ட் கலர் த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் த்ரெட்டு அது வந்துட்டு பார்த்திங்கன்னா டிப்பில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் டிப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஒயலட் கலர் த்ரெட்டு வந்து எங்கே ஃபினிஷ் ஆகிருக்கோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டு முடிக்கணும் அதுக்கப்புறம் அகெய்ன் அதே மெத்தட் தான் ஸோ லாங் செயின் அண்ட் ஷார்ட் செயின் ப்ரொசீஜர் சேம் தான் பட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபில்லிங்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி ஒயிட் கலர் த்ரெட்டும் அந்த ஒயலட் கலர் த்ரெட்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ் மாதிரி கிராஸ் ஆகுற மாதிரி இருக்கணும் இந்த த்ரெட்டு ஒயிலட் கலர் த்ரெட் வந்துட்டு லெஃப்ட் டு ரைட் நான் லோட் பண்ணியிருந்தேன்னா ஒயிட் கலர் த்ரெட்டு வந்துட்டு ரைட்டு டு லெஃப்ட் அந்த மாதிரி ஆப்போசிட்டில் வந்துட்டு நம்ம லோட் பண்ணணும் ஸோ இந்த ஒய்லட் கலர் த்ரெட்டு வந்துட்டு எங்கே வரைக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் இந்த ஒயிட் கலர் த்ரெட்டை வந்துட்டு நம்ம லோட் பண்ணணும் இப்போ பாருங்க அந்த ஒயிட் கிளர் த்ரெட்டு ஃபுல்லாக மறைஞ்சிருச்சு ஸோ அது வரைக்கும் நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஒயிட் கிளர் த்ரெட்டை வந்துட்டு நீடியில் வச்சு செயின் ஸ்டிச் போட்டு தூரமாக எடுத்து வச்சுட்டேன் ஸோ இப்போ வந்துட்டு இந்த சைடு நம்ம லாக் பண்ணி வச்சுருந்தோம்லையே அந்த ஒயல் கிளர் த்ரெட்டை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அகைன் இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் செயின் ஸ்டிச் போட்டுட்டு ரிவர்ஸில் மேலே வரைக்கும் கொண்டு போகணும் அதாவது எங்கனா ஒயில் கலர் த்ரெட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோமோ அதோடய அப்பியரன்ஸ் வந்துட்டு எங்கே வரைக்கும் தெரியுதோ அங்கே வரைக்கும் நம்ம வந்துட்டு லாங் செயின் ஸ்டிச் அண்ட் ஷார்ட் செயின் ஸ்டிச் போட்டு ஃபில்லிங்ஸ் வந்து நம்ம பண்ண ஆரம்பிக்கணும் இப்போது இந்த ஒயிட் கலர் த்ரெட்டு மறைஞ்சதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் த்ரெட்டை வந்துட்டு தூரமாக எடுத்து நம்ம லாக் பண்ணி வச்சிடணும் வச்சுட்டு இந்த இந்த த்ரெட்டை ரிலீஸ் பண்ணிடுங்க ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் கலர் த்ரெட்டு எங்கே வந்து அதோடய அப்பியரன்ஸ் வந்து எங்கே தெரியுதோ அந்த இடத்துல வந்துட்டு லாங் செயின் ஸ்டிச் ரிவர்ஸில் எடுத்துகிட்டு அகெயின் ஃபில்லிங்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும் ஸோ இந்த ஃபில்லிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயலட் கலர் த்ரெட்டு வந்துட்டு ஃபுல்லாக வந்து மறைகிற வரைக்கும் நம்ம வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும் இப்போ பாருங்கள் அந்த ஒயலட் கலர் த்ரெட்டு வந்துட்டு ஃபுல்லாக மறைஞ்சிருச்சு ஸோ இப்போ அந்த த்ரெட்டை அகெயின் வந்துட்டு நம்ம தூரமாக வந்துட்டு இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுட்டு எடுத்து வச்சிடலாம் ஸோ கீழே டிஸ்டபன்ஸ் இருக்காது ஸோ இப்போ இந்த சைடு இதை ரிலீஸ் பண்ணிடுறேன் ரிலீஸ் பண்ணிவிட்டு அகெயின் அந்த ஒயலர்களை த்ரெட் எங்கே தெரியுதோ அங்கே ரிவர்ஸில் கொண்டு போகணும் ஸோ அந்த த்ரெட்டை வந்துட்டு ரிவர்ஸில் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அகைன் வந்துட்டு ஃபில்லிங்ஸ் கொடுக்குறேன் கீழே அந்த ஒயிட் கலர் த்ரெட்டு வந்துட்டு அப்பியரன்ஸ் வந்துட்டு மறைகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு ஃபீலிங்ஸ் கொடுக்கணும் ஸோ கொடுத்து முடித்ததும் அகெயின் இந்த த்ரெட்டை தூரமாக எடுத்து லாக் பண்ணி வச்சுட்டு ஒயிட் கலர் த்ரெட்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு அகெயின் அதை வந்துட்டு ஆப்போசிட்டில் வந்துட்டு லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் ஸோ சேம் ப்ரொசீஜர் தான் ஸோ ஒரு ரெண்டு வாட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இதோடய ஃபினிஷிங் வந்துட்டு எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஒரு கலர் முடிஞ்சோடனே நாட் பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணிடுறேன் ஸோ ஃபினிஷ் பண்ணிட்டு செகண்ட் கலரும் வந்துட்டு கரெக்டாக ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும் அவ்வளோதான் முடிஞ்சு ஸோ அவுட்டர் லைன் வந்துட்டு பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி பைப்பிங் ஃபில் பண்ணுறேன் ஸோ அந்த லாங் செயின் ஸ்டிச் இல்லையா அந்த லாங் செயின் ஸ்டிச்சில் மட்டும்தான் வந்து நம்ம பீட்ஸ் லோட் பண்ணணும் ஸோ ஏதாவது ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் பீட்ஸ் கொடுக்கணும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டமில் வந்துட்டு த்ரெட் எடுத்துகிட்டு வரப்போ மட்டும்தான் பீட்ஸ் லோட் பண்ணுறேன் அகெயின் ரிவர்ஸில் த்ரெட் மட்டும்தான் எடுத்துகிட்டு போவேன் பீட்ஸ் லோட் பண்ண மாட்டேன் ஏதாவது ஒரு டேரெக்ஷனில் மட்டும்தான் நம்ம பீட்ஸ் லோட் பண்ணணும் ஸோ இனிஷியலாக வந்து அந்த டிப் வந்துட்டு சி கவர் பண்ணுறதுக்கு சின்னதாக ரெண்டு பீடு மூணு பீடுன்னு சொல்லி கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த நார்மல் லென்த் கிடச்சதுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபைவ் பீட்ஸ் வந்துட்டு கரெக்டாக நம்பர்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக அந்த பைப்பிங் ஃபுல்லாக வந்துட்டு கரெக்டாக ஃபில் பண்ணுறேன் பாருங்க சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி பைப்பிங் கொடுத்து முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜர்தோசி வந்துட்டு ஆன்டி கலரை வந்துட்டு இந்த மாதிரி சேம் சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சேம் நம்ம சுகர் பீட்ஸ்க்கு எப்படி கொடுத்தமோ அதே மாதிரி தான் ஸோ டிப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஜர்தோசி ஸ்டார்டிங்கில் மட்டும் ஒரு சின்ன ஜர்தோசி வந்துட்டு கொடுத்து லாக் பண்ணிடுறோம் லாக் பண்ணிவிட்டு ரிவர்ஸில் இப்போ த்ரெட்டு வந்துட்டு எடுத்துகிட்டு போகலாம் ஸோ ரிவர்ஸில் த்ரெட்டு மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும் ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போகிற த்ரெட்டில் வந்துட்டு நம்ம எதுவுமே லோட் பண்ணக்கூடாது ஜஸ்ட் ஒரு டேரெக்ஷனில் மட்டும்தான் நம்ம வந்து லோடிங்ஸ் பண்ணணும் ஸோ இப்போ பாருங்கள் ஃபார்வர்டில் கொண்டாடுறப்ப மட்டும்தான் ஜர்தோசி கொடுத்துட்டு நம்ம ஃபில்லிங்ஸ் பண்ணுறோம் அகெய்ன் வந்துட்டு ரிவர்ஸில் பார்த்திங்கன்னா வெறும் த்ரெட்டை மட்டும் எடுத்துகிட்டு போய் லாக் பண்ணுவேன் அண்ட் ஃபார்வர்டில் வரப்போ ஜர்தோசி லோட் பண்ணணும் ஸோ சேம் ப்ரொசீஜர் தான் சுகர் பீட்ஸ்க்கு எப்படி கொடுத்தமோ அதே மாதிரி தான் பாருங்க ஜர்தோசி யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்துட்டு பைப்பிங் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு ஃபைனலாக நம்ம நார்மலாக சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி பைப்பிங் ஃபில் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மெத்தடில் ஃபில் பண்ணுறப்போ ஸோ த்ரெட்டில் வந்துட்டு அந்த லாங் செயின் ஸ்டிச் கொடுப்போம் இல்லையா அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு ரெண்டு லைன் வந்துட்டு ஜர்தோசி வந்துட்டு இந்த மாதிரி வர மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் அங்கங்கே ரெண்டு லைன் வந்துட்டு இந்த மாதிரி ஜர்தோசி வர மாதிரி கொடுத்தனா அது ஒரு டிசைன் மாதிரி நல்லாயிருக்கும் ஸோ உடனே ஒன்லி ஜர்தோசி தான் கொடுக்கணுன்னு இல்லை சுகர் பீட்ஸ் கூட நீங்கள் ஒரு லைன் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கோல்டன் கலர் ஜரி ரெண்டு கூட ஒரு ரெண்டு லைன் ஊடலை வர மாதிரி கொடுக்கலாம் ஸோ அது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் டோட்டலாக செவன் டைப்ஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய்